அனைவருக்கும் வணக்கம். நாம் அஷ்டவக்கரர் என்கிற மகா ஞானிக்கும் ஜனக மன்னனுக்கும் இடையிலே நிகழ்ந்த ஞான சாதனம் குறித்த உரையாடல் நூலாகிய அஷ்டவக்கர கீதை என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்து கொண்டிருக்கிறோம். சத்சங்கம் என்பது யோக சாதனம் பயிலக்கூடியவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. ஞான நிலையிலே உயர்நிலையை பெற்றிருந்த ஒருவரும் சாமானியராக முதற்படியில் இருக்கக்கூடியவரும் கலந்துரையாடும் போது நல்ல கருத்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த அமைப்பிற்கு சத்சங்கம் என்று பெயர். இப்படிப்பட்ட நிலையிலே இருந்து கலந்துரையாடுவதன் மூலமாக ஞான சாதனம் குறித்தான குழப்பங்களுக்கான விடைகளை அன்றைய மக்கள் பெற்று வந்தார்கள். இன்றளவும் ஞான சாதனம் பழகுபவர்களுக்கு இடையிலே இந்த சத்சங்கம் என்பது நிகழ்ந்தே வருகிறது. அந்த வகையிலே அஷ்டவக்கரர் மற்றும் ஜனகருக்கிடையிலே நிகழக்கூடிய இந்த உரையாடல் என்பது நிச்சயமாக ஒரு சத்சங்கமாகவே அமைந்திருந்து நம்முடைய குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வை கொடுக்கிறது என்றால் அது மிகையாகாது. ஜனகன் கேட்ட பலவேறு கேள்விகளை உள்வாங்கி கொண்டு விட்ட அஷ்டவக்கரர் பொறுமையாக காத்திருந்து ஜனகனுடைய கேள்விகள் முடிந்தான பிறகு தன்னுடைய பதிலை சொல்ல ஆரம்பிக்கிறார். அழிவிலா, ஒன்றாம் ஆத்மாவை உண்மையில் உணர்ந்த ஆத்ம ஞானியும் தீரனுமாம் உனக்கு பொருள் தேடுவதில் உவகை எவ்வாறு உண்டாகும்? பொருள் தேட வேண்டும் என்றால் சாமானியன் இந்த உலகப் பற்றுக்களோடு இருந்தாக வேண்டும். உலகப் பற்றுக்கள் வைத்திருப்பவன் தன்னுடைய தேவைகளுக்காக பொருள் திரட்டுவதற்காக பற்பல விதமான பணிகளிலே ஈடுபடுகிறான். ஆனால் ஆத்ம ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒருவனுக்கு எந்தவிதமான தேவையும் இல்லாத காரணத்தால் அவன் பொருள் தேடக்கூடிய ஆசைகளை வைத்துக் கொள்வதில்லை. அழிவில்லாத ஒன்று ஆன்மா மட்டுமே, மற்ற எல்லாமே அழிந்துவிடக்கூடியவை. நாம் பார்த்து பார்த்து உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சொத்து சுகங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகக்கூடியவை. இந்த சிருஷ்டியிலே பஞ்சபூதங்களால் உருவாக்கப்பட்ட பலவிதமான பொருட்களும் பஞ்சபூதங்களாகவே மறுபடியும் கரைந்து மறைந்து போய்விடும். எனவே அவை நிலையில்லாத சொத்துக்கள். ஆனால் ஆன்மா இந்த நிலையில்லாத சொத்துக்களோடு எந்த வகையிலும் சம்பந்தப்படவில்லை. ஏனென்றால் ஆன்மாவிற்கு அழிவு என்பதே கிடையாது. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டுவிட்ட ஜனக மன்னனை ஆன்ம ஞானி என்றும் தீரன் என்றும் அஷ்டவக்கரர் புகழ்கிறார். ஜனகனுடைய வார்த்தைகளை கொண்டு ஜனகனுக்கு இந்த உலகப் பற்றுக்கள் குறைந்துவிட்டன. ஜனகனுக்கு நல்ல ஞானம் என்பது உதயமாக ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு விட்ட அஷ்டவக்கரர் இவ்வாறு சொல்லுகிறார். பொருள் தேடுவதிலே ஆசை இருக்க வேண்டும். ஆசையில்லாத ஒருவனால் பொருள் தேட முடியாது. எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்றாலும் அந்த ஒன்றின் மீது பற்றும் ஆசையும் இருக்க வேண்டும். அந்த ஆசையில்லாத ஒருவனால் அந்த ஒன்றை அடைய முடியாது. பசித்தவன் உணவை தேடி ஓடுகிறான், தாகம் கொண்டவன் தண்ணீரை தேடி ஓடுகிறான், காமம் கொண்டவன் கண்ணீரை தேடி ஓடுகிறான். இப்படி ஆசைகள் காரணமாகவே தேடுதலும் ஓட்டமும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்றன. ஆனால் ஆத்ம ஞானி இவை எவற்றிலுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாத காரணத்தால் அவன் சுலபமாக ஞானத்தை நோக்கி பயணப்படுகிறான். அப்படிப்பட்ட ஞானிக்கு இந்த உலகம் சார்ந்திருக்கக்கூடிய இன்பங்களை துய்ப்பதற்காக பயன்படக்கூடிய பொருள் தேடுவதிலே அக்கறை இல்லாமல் ஆகிவிடுகிறது என்று அஷ்டவக்கரர் இங்கே ஜனகனை உயர்வாக சொல்லுகிறார். கிளிஞ்சில் என்று அறியாததனால் வெள்ளித் தோற்றத்தில் ஆசை உண்டாவது போல் அந்தோ ஆத்மாவை உணராததனால் மோகத்தார் காணும் விஷயங்களில் விருப்பம் உண்டாம். கடற்கரை மணற்பரப்பிலே கால் பதித்து நடந்து செல்லக்கூடிய ஒருவன் சூரியனுடைய கிரணங்கள் காரணமாக கிளிஞ்சல்கள் பளபளப்பாக மின்னுவதை பார்க்கிறான். இந்த கிளிஞ்சல்களை பார்த்து ஏதோ வெள்ளியிலான ஒரு பொருள் அங்கே இருப்பதாக கருதி வேக வேகமாக ஓடியும் சென்று அதை எடுக்க முற்படுகிறான். கையிலே எடுத்து பார்த்தபோது அது வெள்ளி பொருள் அல்ல, அது கிளிஞ்சல். அதனுடைய ஓடு கதிரவன் கரணத்தால் பிரதிபலித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறான். இது எப்படி நிகழ்கிறது? அறியாமையின் காரணமாக நிகழ்கிறது. இந்த கிளிஞ்சல் என்பதுதான் கதிரவன் கரணங்களை உள்வாங்கி வெள்ளியைப் போல தகத்தகாயமாக மின்னியது என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அந்த கிளிஞ்சல் மீதான பற்றுதல் தேடி ஓடக்கூடிய நிலை என்பது இல்லாத ஆகிவிடும். அதுபோல புறத்தோற்றத்தில் இருக்கக்கூடிய உலகாயுத விஷயங்களுக்குள்ளாக மனத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் உண்மையான ஆன்மாவின் இன்பத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஆன்மாவை உணர்ந்து கொண்டு விட்டால்
இந்த உலக மாயை என்பது அவர்களுக்கு இல்லாத ஆகிறது. மோகம் என்பது புலன்கள் வழியாக சஞ்சரிக்கக்கூடிய மனத்தின் போக்கினால் ஏற்படுகிறது. எல்லா பொருட்களின் மீதும் ஆசையும் மோகமும் ஏற்படுகின்றன. அந்த மோகம் என்பது புறப்பொருளின் மீது பற்று வைத்திருக்கும் போது மாத்திரமே ஏற்படுகிறது. அகப்பொருளாகிய ஆன்மாவை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒருவனுக்கு இப்படிப்பட்ட விருப்பங்கள் இல்லாத ஆகின்றன. உண்மையிலேயே ஆன்மாவை உணர வேண்டும். ஆன்மாவை உணர்வதற்கு வாசி முதலாகிய பயிற்சிகள் மாத்திரமே உதவி செய்யக்கூடியவை. வாசி முதலாகிய பயிற்சிகளை முறையாக உத்தம சத்குருமார்கள் மூலமாக உபதேசம் பெற்று அதை பயிற்சி செய்யக்கூடிய ஒரு யோக சாதகனுக்கு புலன்கள் வழியாக மனத்தை வெளியே செலுத்தக்கூடிய காரியம் என்பது நின்று போகிறது. அது காரணமாக ஆசை என்பது இல்லாத ஆகிறது. புறப்பொருளின் மீதான அவர்களுடைய பற்றுக்கள் மெல்ல மெல்ல அற்றுப்போக ஆரம்பிக்கின்றன. எனவே புறப்பொருட்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுக்களை தொலைக்க வேண்டும் என்றால் அகத்துள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றியதான ஞானத்தை உணர வேண்டியது அவசியமாகிறது. கடலில் அலைகள் போல் எதனிடம் இவ்வுலகு விளங்குமோ அதுவே நான் என்று அறிந்த பின்னும் ஏழை போல் நீ பதறுவது ஏன்? ஜனகமன்னா, ஞானம் குறித்தான பல விளக்கங்களை நீ அறிஞர்கள் மூலமாக அறிந்திருக்கிறாய். அப்படி இருந்தும் கூட உன்னிடத்தில் இன்னமும் குழப்பம் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. கடலிலே எழும்பக்கூடிய அலைகளையும் கடலையும் தனித்தனியாக நீ பிரித்து பார்க்கிறாயா? கடல் வேறு, அலை வேறு அல்லவே. கடலிலேதான் அலைகள் உண்டாகின்றனவே அல்லாது அலைகள் கடலை உற்பத்தி செய்யவில்லை. கடலையும் அலையையும் பிரிக்க முடியாது. அதுபோல மனம் என்பது இருக்கும் வரையிலும் ஆசைகள் இருப்பதை தவிர்க்க முடியாது. எனவே இந்த உலகத்திலே இல்லாத ஒன்று இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனைக்காகவே நீ உன்னை இதுவரையிலும் தொலைத்திருக்கிறாய் என்பது தெரிகிறது. இந்த உலகம் போலியான மாயத் தோற்றத்திலே சிக்கியிருக்கிறது. உண்மையிலேயே ஆன்மா என்பதுதான் நான் என்பதை உணர்ந்திருப்பதாக நீ சொன்னாய். அப்படியிருந்தும் கூட கடலையும் அலையையும் பிரித்து பார்ப்பதைப் போல ஆன்மாவையும் மனதையும் தனியாக நீ பிரித்து பார்ப்பது ஏன்? ஒரு ஏழை தன்னிடத்திலே இல்லாத செல்வத்திற்காக ஏங்கி அழுவதைப் போல ஞானம் என்பது எந்த விதமான குறைவும் இல்லாமல் உன்னிடத்திலே இருந்தும் கூட நீ ஒரு ஏழை பதறுவதைப் போல அஞ்ஞானியைப் போல பதறிக்கொண்டிருக்கிறாயே, இது விந்தையாக இருக்கிறது என்று அஷ்டவக்கரர் ஜனகரிடத்திலே சொல்லுகிறார். எந்த ஒன்றிலும் உண்மை என்பதை புரிந்து கொண்டுவிட்ட ஒருவனுக்கு அதன் பிறகு அந்த ஒன்றின் மீதான குழப்பம் என்பது ஏற்படாது. ஆனால் விசித்திரமாக ஜனக மன்னனுக்கு உடல் வாழ்க்கை நிலையில்லாதது என்பது தெரிந்திருந்தாலும் கூட இந்த உலக மாயை காரணமாக அதை முழுவதுமாக விட்டொழிக்க முடியாதவனாக புலம்பிக் கொண்டிருக்கிறான். இதை பற்றி அஷ்டவக்கர தன்னுடைய இரக்கமான ஒரு சிந்தனையை சொல்லுகிறார். எழில் மிகுந்த தூய அறிவாம் தன்னை கேள்வியுற்றும் சிற்றின்பப் பற்று மிகுந்தோன் மாசுறுகின்றான். இந்த உலகிலே கடக்க முடியாத ஒன்று இருக்கிறது என்றால் அது காமம். காமத்தை அத்தனை சுலபத்திலே மனிதர்களால் கடந்துவிட முடியாது. காரணம் யாதென்றால் இந்த மைதுனம் காமம் என்பதுதான் சிருஷ்டியின் ஆதாரமாக இருக்கிறது. இந்த காமம் என்பது சகல ஜீவர்களுக்கும் பொதுவானதாக இருக்கிறது. செடிகள் இனவிருத்தி செய்வதற்காக பூக்களை விரிக்கின்றன. அந்த பூக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மகரந்தத்தின் மனத்தை மனதிலே வாங்கியபடியாக வண்டுகள் ரீங்காரமிட்டபடி அந்த மகரந்தத்திலே வந்து அமர்கின்றன. மகரந்தத்திலே ஏற்பட்ட அசைவு காரணமாக மகரந்த தூள்கள் உள்ளே இறங்கி சூழ் பிடித்து பிஞ்சாகி காயாகி கனியாகி விதைகளை தருகின்றன. செடிகளும் கூட பூக்கள் மூலமாக காமத்திலே துய்க்கின்றன. இது சகல உயிர்களுக்கும் சமமாக நடக்கிறது. காமம் என்கிற ஒன்றிலிருந்து அவ்வளவு சுலபத்திலே எவரும் விடுபட்டு வந்துவிட முடியாது. மனிதன் என்பவன் மட்டுமே தன்னை பற்றியதான சிந்தனையை விரிவாக செய்ய வல்லவனாக இருக்கிறான். மற்ற ஜீவராசிகளுக்கு இப்படிப்பட்ட சிந்தனா சக்தி இல்லை. அதாவது ஆறாவது அறிவாகிய பகுத்தறியக்கூடிய ஆற்றல் இல்லை. எத்தனையோ பிறவிகளை எடுத்து எல்லா பிறவிகளிலும் காமத்தை குறைவர துய்த்து வந்திருந்த மனிதன் உயர்ந்த நிலையான பிறவியாக இருக்கக்கூடிய மனித பிறவிக்கு வந்த பிறகும் இன்னமும் இந்த காமத்தை விடாமல் இருப்பது அவனுடைய முத்தி மோட்சத்திற்கு தடையாகிறது.
அது அவனுடைய குற்றமாக மாசு என்பதாக மாறிவிடுகிறது. தூய அறிவாக நீ உன்னை காண வேண்டும். மனதின் நான்கு கூறுகள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று அழைக்கப்படுகின்றன. இதிலே சித்தம் என்பது ஞானமாக அறிவாக இருக்கிறது. அறிவாக இருக்கக்கூடிய மனதின் ஒரு கூறு மனத்தை அடக்கி ஆள வேண்டும். அதாவது அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆள வேண்டும். அப்படி ஆளும் போது ஆண்மை என்பது வருகிறது. அந்த ஆண்மையை கொண்டிருப்பவன்தான் ஞானி என்றாக முடியும். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆள்கிறவன் ஆண்மகன் என்றாகிறான். மற்றவர்கள் ஆண்களுமல்ல பெண்களுமல்ல அலிகளாகிறார்கள் என்று ஞானபிதா அருளியிருந்தார்கள். அறிவை கொண்டு தன்னை உயர்த்தி கொண்டு விட்ட ஒருவன் சிற்றின்பத்தின்பால் மனத்தை செலுத்துவது தகாது. அது காரணமாக அவன் மேலும் மேலும் அழுக்குடையவனாக குற்றம் உடையவனாக மாறுகிறான் என்று அஷ்டவக்கரர் ஜனகனுக்கு சொல்லுகிறார். படைப்பு அனைத்திலும் தன்னையும் தன்னிடம் படைப்பு அனைத்தையும் காணும் முனிவனுக்கும் மமகார தொடர்பு இருத்தல் மிகு விந்தையே. ஜனகமன்னா, உனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த குழப்பம் உனக்கு மட்டும் ஏற்பட்டது என்று தவறுதலாக கருதிவிடாதே. தன்னை வென்றவர்கள் என்று தங்களை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய யோகிகள் முனிவர்களுக்கும் கூட நான் என்கிற அகங்காரம் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது. இது விந்தையிலும் விந்தையான ஒரு நிலைதான். பக்குவம் என்பது ஏற்பட ஏற்பட மனிதர்களுக்குள்ளே ஆத்ம தத்துவம் என்பது வெளிப்பட ஆரம்பிக்கிறது. இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்திலும் இருப்பது ஆன்மா. அந்த ஆன்மா என்பது பராபரம். பராபரத்தின் கூறுகளாகவே அனைத்து ஆன்மாக்களும் இருக்கின்றன. எல்லா படைப்புகளிலும் பராபரமாக இருக்கக்கூடிய ஆன்மாவாகிய தான் இருப்பதை யோகி உணர வேண்டும். அப்படி சகலத்திலும் இருக்கக்கூடிய பராபரம் என்கிற ஆன்மா தனக்குள்ளும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். படைப்புகளிலே எல்லாம் தன்னையும் தன்னிடம் படைப்புகளை எல்லாம் காணக்கூடிய முனிவனுக்கும் கூட நான் என்கிற அகங்கார தொடர்பு இருப்பது விந்தையாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மன்னனாக இருக்கக்கூடிய உனக்குள்ளே இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருப்பது எனக்கொன்றும் வியப்பை தரவில்லை என்று அஷ்டவக்கரர் இங்கே ஜனகரிடத்திலே சொல்லுகிறார். யோகிகளாக இருப்பவர்களுக்கும் கூட நான் என்கிற உணர்வு என்பது முழுவதுமாக அற்றுப்போயிருக்கவில்லை. அவர்களும் கூட இன்னமும் சற்று குழப்பத்திலேயே இருக்கிறார்கள் என்று அஷ்டவக்கரர் இங்கே ஜனகனுக்கு சொல்லுகிறார். இதை நாம் நம்முடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறோம். பல பகுதிகளிலும் வாழ்ந்திருந்த ஞானிகள் மகான்கள் தங்களுடைய ஞான அனுபவங்களை நூல்களாக கொடுத்த போது ஆரம்ப கட்டத்திலே ஒரு வகையான கொள்கைகளை கொண்டிருந்து தாங்கள் ஞானத்தின் முதிர்ச்சியை பெற்ற போது வேறு வகையான விடயங்களை சொல்லிச் சென்றிருந்ததை பார்த்திருக்கிறோம். திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆரம்பத்திலே பக்தி மார்க்கத்திலே ஈடுபட்டு பாடல்கள் பல பாடி தெய்வ ஆலயங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து வந்தார். அதன் பிறகு உண்மையை உணர்ந்தான பிறகு உண்மை ஞானத்தை உரக்கச் சொன்னார். அனைத்து ஞானிகள் மகான்கள் வாழ்க்கையிலும் இது நடந்தே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மன்னனாக இருக்கக்கூடிய ஜனகனுக்கு இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருப்பது ஒன்றும் பெரிய அதிசயமில்லை. மிகப்பெரிய ஞானிகளாக வாழ்ந்திருந்தவர்களும் கூட இப்படிப்பட்ட மனக்குழப்பத்தில் இருந்திருக்கிறார்கள். எனவே ஜனகமன்னா, உனக்கு இருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை நான் பெரிதாக பார்க்கவில்லை. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் மனத்தின் போக்கிலே நீ சென்று விடாதே. உன்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து எது தக்கது எது தகாதது என்பதை பார். இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் பராபரத்தின் கூறுகள் என்பதை உனக்குள்ளே உணர் என்று அஷ்டவக்கர ஜனகருக்கு கூறுகிறார். மேலும் பலவிதமான கருத்துக்களை ஜனகருக்கு அஷ்டவக்கரர் சொல்லுகிறார். அவற்றை தொடர்ந்து அடுத்த பதிவிலேயும் பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.